ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் ரீசெண்டாக நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ப்ரோ வேர்ல்டு ட்ரிப் ஆப்பில் எனக்கு வெறும் 10 ஆடு தான் ப்ரோ ஷோ ஆகுது, நீங்கள் 16 ஆடு காட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, பட் எனக்கு வெறும் 10 ஆடு தான் ஷோ ஆகுது, ஸோ அது என்ன ப்ராப்ளம், அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் அது என்ன ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ப்ராப்ளமாக அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிட்டு பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ரிசிப் பண்ணிக்கங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை பற்றி சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கேம் ஏர்னிங் ஆப். ஸோ இந்த கேம் ஏர்னிங் ஆப் மூலிமா நீங்கள் கேம் ப்ளே பண்ணி தினமும் 700 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த கேமில் மணி மேக்கிங் டாக் யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ உங்களுக்குலாம் 799 ரூபா வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரீயாக. ஸோ இந்த மாதிரி மணி மேக்கிங் டாக் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தினமும் உங்களுக்கு 700 ரூபா 800 ரூபா ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படின்னா இது போல் ஒரு பேஜ் வந்து உங்களுடைய ப்ரௌசரில் ஓப்பன். ஸோ இங்கே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதாவது கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி பட்டன் கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, உங்கள் ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணும். ஸோ அது எப்படி கேம் ப்ளே பண்ணும் அப்படின்னா ரெண்டு டாகை வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் டாகை மெர்ஜ் பண்ண நீங்கள் உங்களுடைய டாகுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு 38 லெவல் டாகை நீங்கள் தாண்டும் போது உங்களுக்கு மணி மேக்கிங் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் கிடைக்கும். ஸோ அந்த டாக் கிடச்சி அப்படின்னா நீங்கள் 700 ரூபாயிலிருந்து 800 ரூபா தினமும் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இப்போது வேர்ல்டு ட்ரிப் ஆப்பில் எல்லாருக்குமே 10 ஆடு தான் ஷோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து 10 ஆடு ஷோ பண்ணிருக்காங்க. பட் எனக்கு இனிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 16 ஆடு ஷோ ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பட் இனிலேருந்து எனக்கு 10 ஆடு வந்து ஷோ ஆகுது. பட் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளாக வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அப்புறம் எனக்கு 10 ஆடு தான் ப்ரோ ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லி. அது வந்து ஒரு ஒருத்தராக இல்லை சில யூசர்ஸ், ஒரு செட் ஆஃப் யூசர்ஸ்க்கு மட்டும் அப்படி வந்து கம்மி பண்ணிகிட்டே வராங்களான்னு தெரில. பட் இது வந்து ஒரு ப்ராப்ளமாக கேட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மட்டும் இது சேஞ்ச் ஆகலை, நீங்கள் எந்த ஒரு வருத்தமும் பட தேவையில்லை. பட் இதனால் என்ன பாதிக்கப்படும் அப்படின்னா நம்ம ட்ராவல் கம்ப்ளீட் பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். ஏன்னா எவ்வளோ ஆடை நம்ம பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு ட்ராவலும் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ பர்சன்டேஜும் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களை எத்தனை பேருக்கு வந்து 10 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 10 ஆடையும் பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. 10 ஆடை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஆப் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 1 ஹவரோ இல்லை 1/2 ஹவரோ கழித்து நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பாப்பர் விண்டோ வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆடை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான காயின்ஸை வந்து நாங்கள் டபுள் மடங்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆடை பார்த்த மாதிரியும் ஆச்சு, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காயின் கிடச்ச மாதிரி ஆச்சு. ஸோ இதன் மூலிமா நீங்கள் 16 ஆடு தினமும் பார்த்துட்டு இருந்ததை 10 ஆடை குறைச்சிருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த 6 டைம் வந்து அந்த மாதிரி ஆடையில் ஓப்பன் பண்ணி ஆடை பார்த்து நீங்கள் அதை 16 வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் இதுக்கு முன்னாடி வந்து 19 ஆடை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா 16 ஆடை மாற்றினாங்க, இப்போ வந்து 10 ஆடை மாற்றிருக்காங்க. இதுக்கு மேலே குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்கலாம். பட் இப்போவே நீங்கள் வந்து எவ்வளோக்கு சீக்கிரமாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கான ட்ராவல் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலர் விளையாண்டு மணி மேக்கிங் டாக் அப்படிங்கிற அந்த ஒரு டாகை வந்து நீங்கள் ரீச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். அப்படி ஏர்ன் பண்ணால் தான் அந்த ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் விட்ரோலும் பண்ண முடியும். பட் நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் ஜஸ்ட் சைன் அப் மட்டும் பண்ணாலே போதும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு 8 ஏர்னிங் வெப்சைட் பற்றி தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் இது வரைக்கும் பார்த்தது ஒரு டாப்பிக்னு வச்சுக்கலாம், பட் இதுக்கு மேலே பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மைனிங் வெப்சைட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 அல்லது 9 வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் எல்லா வெப்சைட்டையும் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கான ஏர்னிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த வெப்சைட்ஸ் மூலிமாவே நீங்கள் மந்த்லி வந்து 1500 ரூபாய்க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் சைன் அப் பண்ணுறது மூலிமா மட்டும் நீங்கள் எந்த ஒரு ரெஃபரும் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் சைன் அப் பண்ணால் போதும் 1500 ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் பர் மந்த். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.
ஓகேங்க. எல்லா வெப்சைட்டுடைய சைன்அப் ப்ராசஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன இந்த இடத்துல கெட் ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு பதிலாக சில வெப்சைட்டில் சைன் அப் அப்படின்னு இருக்கும், சில வெப்சைட்டில் க்ரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூஸ் நேம், மொபைல் நம்பர், ஜிமெயில், பாஸ்வேர்ட் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு செக்பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து க்ரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கங்க. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்க அப்படின்னா வெப்சைட்டுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பெர் ஹவர் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், பெர் டே நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், பெர் மந்த் உங்களுக்கு இந்த வெப்சைட் மூலிமா எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே உங்களுக்கு டீட்டெயில் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணதை விட்ரா பண்ணும் அப்படின்னா எல்லா வெப்சைட்லையும் காமெண்ட் அந்த 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விட்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு விட்ரால் பட்டனில் கிளிக் பண்ணி மினிமம் விட்ரால் வந்து சில வெப்சைட்டில் $5 கொடுத்துருப்பாங்க, சில வெப்சைட்டில் $2 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் ஆல்ரெடி $24 விட்ரால் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் $1 வந்து விட்ரால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் இந்த மந்த் ரீசெண்டாக வந்து நான் $24.20 வந்து விட்ரால் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம சேனலில் லாஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் ஈச் வெப்சைட் பற்றி நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இதுக்கு நான் அப்லோட் பண்ண அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லா வெப்சைட்டை பற்றின டீட்டெயிலான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த வெப்சைட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டுடைய கான்செப்ட்டும் மேக்ஸிமம் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலையும் மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் விட்ரால் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இதுக்கு அடுத்ததாக இந்த வெப்சைட் தாங்க இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக ஒரு காயினை மட்டும் மைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வெப்சைட்டில் நீங்கள் USDT வந்து மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பர்டிகுலராக ஒரு காயினை வந்து மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த காயின் பிடிக்குமோ, எந்த காயினை நீங்கள் மைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஜஸ்ட் அந்த காயினுடைய பர்சன்டேஜை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டால் போதும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த காயினை வந்து நான் மைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி நான் 100 செட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இதன் மூலமா எனக்கு ஃபுல் பவருமே வந்து இந்த டாஜ் காயினுக்கு போகும். ஸோ மைனிங் பவர் இல்லாமல் டாஜ் காயினுக்கு வந்து டாஜ் காயினை நான் ஃபுல்லாக வந்து மைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டுடைய கான்செப்ட். ஸோ இந்த மாதிரியும் சில வெப்சைட் இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்து ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் பண்ணிக்கங்க. ஸோ சைன் அப் பண்ணது அப்புறமா சில வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். சில வெப்சைட்டில் நீங்கள் அதோடய காயினுடைய பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்டிகுலர் ஒரு காயினை செலக்ட் பண்ணி அந்த காயினுடைய பர்சன்டேஜ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் மினிமம் 150 டாஜ் காயின் இருந்தால் நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து தான் இந்த வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்லையும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து மைனிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த காயினை மைன் பண்ணணும்னு தோணுதோ அந்த காயினாக நீங்கள் செலக்ட் பண்ணி அதோடைய பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் போதும். ஸோ நான் வந்து பிட்காயினை மைன் பண்ணிருக்கேன். பட் பிட்காயினை மைன் பண்ணி இங்கே USDT அப்படின்ட்டு பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மைன் பண்ணக்கூடிய அந்த பிட்காயினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத USDT கன்வெர்ட் பண்ணி அவங்க வந்து USDT-ஆக வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் இந்த விட்ரால் ஆப்ஷனில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கேன், நான் வந்து USDT-ஆக வந்து எவ்வளோ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா $1.63 வந்து நான் USDT-ஆக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பட் என்கிட்ட இருக்கக்கூடிய மைனிங் வேல்யூ, மைனிங் வந்து நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா $2 மைனிங் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வந்து சில பிட்காயின் வந்து அதில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் USDT கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா டோட்டலாக எனக்கு USDT வந்து $2 வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு வெப்சைட். ஸோ அதுக்கடுத்துதான் இந்த வெப்சைட்டும் அதே மாதிரி தாங்க. ஸோ இந்த வெப்சைட்லையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதில் நீங்கள் விட்ரால் பண்ணுறதுக்கு USDT அண்ட் டாஜ் காயின், TRX இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஆப்ஷன் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்துதான் இந்த வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்லேயும் அதே மாதிரி தான் நீங்கள் மைனர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய காயின்ஸ் வந்து இருக்கும். ஸோ எந்த காயின் நீங்கள் மைன் பண்ணுமோ அந்த காயினுடைய பர்சன்டேஜ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மைன் பண்ண முடியும். ஓகே, இந்த வெப்சைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பிட்காயின் மைனிங் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜஸ்ட் சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், இதுலேயும் உங்களுக்கான மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து விட்ரால் அமௌண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறமா விட்ரால் பட்டனில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பிட்காயின் அட்ரஸ் என்டர் பண்ணி நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்க, அதுக்கடுத்து தான் இந்த வெப்சைட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக வந்து விட்ரால் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதில் மினிமம் விட்ரால் அமௌண்ட் ரொம்பவே கம்மி தான், $0.25 இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து விட்ரால் ஃபீஸ் எதுவுமே இல்லை, 0 விட்ரால் ஃபீஸ் தான். ஸோ TRX வந்து நீங்கள் மைன் பண்ணி TRX ஈஸியாக வந்து நீங்கள் விட்ரால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் விட்ரால் பண்ணுறது ரொம்பவே சீக்கிரமாக வந்து உங்களுக்கு உங்களுடைய வேலெட்லேயும் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் விட்ரால் அமௌண்ட் வந்து ரீச் பண்ணல, பட் இன்னைக்குள்ளே நான் ரீச் பண்ணிடுவேன், நான் நாளைக்கு ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் நான் வந்து விட்ரால் எடுத்துக்க முடியும். ஸோ மறக்காமல் இதையும் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரிஜிஸ்டர் பண்ணி மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஓகேங்க. ஃபைனலாக நான் பார்க்கக்கூடிய வெப்சைட் இந்த வெப்சைட் தான். ஸோ இதில் நீங்கள் ஸ்டார்டிங் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களுடைய பிட்காயினுடைய அட்ரஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சிலிருந்து அந்த பிட்காயின் அட்ரஸ் காப்பி பண்ணி அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ எந்த ஒரு ஜிமெயில் எதுவுமே உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, உங்களுடைய பிட்காயின் அட்ரஸ் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து இதில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதில் மினிமம் விட்ரால் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மினிமம் வந்து நீங்கள் எவ்வளோ இருந்தால் விட்ரால் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஸோ 0.005 BTC இருந்தால் நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ரீச் ஆக போகுது. ஸோ நான் ரீச் பண்ணிவிட்டு விட்ரால் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோடய ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக என்னுடைய டெலிகிராமில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த 8 வெப்சைட் பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே ஒரு 4 விஷயத்தை மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எல்லா மைனிங் வெப்சைட் லிங்க்குமே வந்து கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் மைன் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது, எல்லா வெப்சைட்லையும் நீங்கள் ஒரு 10 வந்து ரெஃபர் பண்ணிடுங்க. ஸோ அப்படி ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்லையும் நீங்கள் ரெண்டுலேருந்து $3 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்படி ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் விட்ரால் பண்ணும்போது டோட்டலாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் 1500 2000 வரைக்கும் இதில் வந்து விட்ரால் பண்ணிக்க முடியும். பர் மந்த் வந்து நீங்கள் 1500 மேலே வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து ரெண்டாவது விஷயம். ஸோ இதையும் மறக்காமல் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ மூணாவதாக, இந்த வீடியோவை யாராவது புதுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. அண்ட் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு ஆல்ரெடி செட் பண்ணிக்கங்க. ஸோ நாலாவது நான் பார்க்கக்கூடிய விஷயம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த லிங்கில் போயிட்டு எல்லாருமே வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி ஏதாவது மைனிங் வெப்சைட் வந்தாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோவை போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் தான் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே வந்து அங்கே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஏதாவது பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணாலும் இல்லை புதுசாக ஏதாவது ஏர்னிங் வெப்சைட் இல்லை ஏர்னிங் ஆப் வந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கை வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த 8 வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ரெஃபர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக நீங்கள் வந்து ஏர்னிங் வந்து பண்ணிக்க முடியும். பிகாஸ் நீங்கள் ரெஃபர் பண்ண உங்களுக்கான பர் மந்த் ஏர்னிங் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட்லேயே 2000 மேலே வந்து பர் மந்த் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக ரெஃபர் பண்ணணும். பட் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ நான் எப்படி பேர் ரெஃபர் பண்ணுறது, எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, அப்படியே நான் ரெஃபர் பண்ணாலும் எவனும் வந்து ரிஜிஸ்டர் பண்ண மாட்டான் ப்ரோ, என்ன ப்ரோ நான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு ரெஃபரல் ட்ரிக் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதிகமாக ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பட்டனில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ட்ரிக் வந்து அடுத்த வீடியோவில் வரும். ஸோ அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் இந்த வெப்சைட்ல எல்லாம் நீங்கள் எப்படி அதிகமாக ரெஃபர் வந்து பண்ண முடியும், எப்படி ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஒரு ட்ரிக் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவில் லைக் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாம அந்த வீடியோவில் அந்த ட்ரிக்கை பற்றி பேசலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வர்டா.